ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியினூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியில மிக முக்கியமாக நாங்கள் கருத்துல கொண்ட காரியம் என்னென்னா, இந்த பைபிளை நாங்கள் எப்படி படிக்கிறது, இந்த பைபிள்ல இருக்கிற காரியங்களை எப்படி அறிந்து கொள்கிறது அப்படிங்கிறதுக்காக 10 காலங்கள் இருக்கு. இந்த 10 காலத்தின் அடிப்படையில நாங்க வந்து வாசிச்சாதான், விளங்கி கொண்டாதான் எங்களுக்கு அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாங்க பைபிளை படிக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும். ஆனா சிலர் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தேவன் வைத்திருந்த நீதி, நியமம், பிரமாணம்ங்கிறது வேறுபட்டிருந்தது. அப்போ நீதி, நியமம், பிரமாணம் வேறுபட்டு இருந்தபடியினால அதை அந்தந்த காலத்துக்கு உட்பட்ட நிலையில பார்க்கும் போதுதான் அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு விசுவாசத்துக்கு மாதிரியாயிருக்கிறது ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் விசுவாசத்துக்கு மாதிரியா இருக்கிறாரு. ஆபிரகாம் அவங்களுக்கு விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து 3 திருமணம் பண்ணி இருக்கிறாரு சொல்லி பைபிள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவர் 3 திருமணம் பண்ணினாரு, நாம் பண்ணனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கூட நமக்கு எழும்பும். ஆகவே அது எப்படி, என்ன காலத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பிரித்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் எங்களுக்கு இந்த 66 புத்தகத்தையுமே நாங்க பிரித்து பார்க்கணும். அந்த பிரித்து பார்க்கிற அந்த 10 காலங்களை நம்ம வச்சு பார்த்தாதான் நமக்கு அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படி நாங்க பார்த்ததுல நாங்க வந்து நியாயப்பிரமாண காலத்தை நம்ம பார்த்து வந்தோம். அதாவது 4வது இடத்துல இருக்கிற நியாயப்பிரமாண காலத்தை குறிச்சு நாங்க பார்த்தோம். இப்ப நியாயப்பிரமாண காலத்துக்கு உட்பட்ட இதைத்தான் நாங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியல. காரணம், கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, அது பரிசுத்தமா இருக்கிறது, அது நல்லதா இருக்கிறது, அது நீதியா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மனிதன் இடத்துலதான் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஆதாம் என்கிற அந்த முதல் மனிதன் மீறுதலுக்கு உட்பட்டதுனால அவன் மாம்சம் என்கிற நிலைய, அல்லது தேவனுடைய ஆவியினுடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு நிலைய ஆதாம் பெற்றுக்கொண்டான். அந்த வம்சத்துல வந்த அந்த ஜெனிட்டிக் வழியாக, அந்த ரத்தத்தின் வழியாக வந்த நமக்குள்ளையும் அதே சுபாவம். ஒரே மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாய் உலகத்திலே பாவம் உண்டானது போல எல்லாருக்குள்ளயும் அந்த சுபாவம் வந்தது. ஆகவே இந்த நிலையில இருக்கிற மனிதன் தன்னை உணரணும். ஏன் எனக்கு கொடுக்கப்பட்ட இதன்படி வாழ முடியலன்னு மனிதன் உணரணும். உணர்ந்து ஆண்டவரிடத்துல அவன் என்ன சொல்லணும், தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். என்னால வாழ முடியாது, எனக்கிட்ட தான் கோளாறு இருக்கு, இந்த கோளாறை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக கடவுளிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும் என்று தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ஆனால் மனிதன் என்ன செஞ்சான் தெரியுமா, இதை உணர முடியாம என்னாலையும் வாழ முடியும், என்னாலையும் செய்ய முடியும், நான் ஜபம் பண்ணினா செஞ்சிருவேன், நான் உபவாசம் பண்ணினா இதை செய்து முடித்துருவேன், நான் பலியை செலுத்தினா செஞ்சு முடிச்சிடணும். அவனாகவே ஒரு திட்டத்துக்குள்ள வந்துடுறான். இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியில மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது அவனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவர்கள் அப்படிதான் இருக்கிறான். அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு, அவனுக்குள்ள ஜீவன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எப்ப அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் புசிச்சான். 2 கனி இருந்துச்சு இல்லையா, ஒன்னும் ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னும் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தான்னு சொன்னா அவன் வந்து ஆவிக்குரியவனாக அவன் இருந்திருப்பான். ஆனா அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால இப்போ அவன் நன்மை தீமை அடிப்படையில, அறிவின் அடிப்படையில செயல்படுறான். ஆவியின் அடிப்படையில அவன் செயல்படல. அந்த ஆவியைதான் பிரிந்துடுத்து, மனிதனை விட்டு பிரிந்து போயிட்டு, ஆதாமை விட்டு பிரிந்து போயிட்டு. இப்போ என்ன செய்தண்டா, அறிவும் ஆவி ரெண்டு இருக்கு இல்லையா, ஆவி போயிருச்சு. இப்ப எல்லாமே அறிவிலதான் செயல்படுறான் மனிதன். அறிவில செயல்படும் பொழுதுதான் இதை செய்து விடலாம். முதலாவதாக அவன் செயல்படுகிற செயல்பாடு என்னன்னு சொன்னா, தான் நிர்வாணி என்று உணர்ந்த உடனேயே தன்னுடைய அறிவியில செயல்படுத்துறான். உடனே போய் என்ன செய்யா, அத்தியிலேயே தைத்து கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அத்தியில உனக்கு 1 நாளைக்கு மேல தாங்காது, அது காஞ்சி போயிரும். அவர் என்ன செய்றாரு, ஆவியில ஒரு ஆடைய கொடுக்குறாரு.
இப்படி நாங்கள் பிரித்து பார்க்கணும். அப்போ இந்த பரிசுத்த ஆவி பெந்தகோஸ்தே நாளில் ஊற்றப்படுகிற அந்த நாள் வரைக்கும் மனிதன் அறிவிலே செயல்படுகிறவனா தான் இருக்கிறான். ஆனாலும் அவருடைய கிருபை ஒரு சிலர் மேலே விசேஷமாக இருந்தது. அந்த விசேஷத்தின் நிமித்தமாக என்ன செய்யப்பட்டதுன்னா தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேலே அமர பண்ணி அவர்கள் கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வாங்க, தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்படி இருக்குது, இதுதான் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு கால வாழ்க்கை அப்படிதான் எல்லா மனிதரும் வாழ்ந்து வர்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கட்டளையின்படி அவனால வாழ முடியல. அவன் வாழணும்னு நினைக்கிறான், முயற்சி எடுக்கிறான், ஆனா வாழ முடியாத ஒரு நிலையில தான் காணப்படுறான். இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்றாங்க, கற்பனையை மீறுகிறவளது அதற்கான தண்டனையையும் அவர்கள் அடைகிறார்கள். அப்படி அடையப்பட்ட தண்டனையில ஒன்றுதான் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரவேல் மக்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போறதை பாக்குறோம். சமஸ்த இஸ்ரவேலா இருந்தது பிரியுது ரெண்டாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அசீரியர்கள் வந்து வடராஜ்யத்துல இருந்த இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை சிறைப்பிடித்து போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாபில் வந்து ரெண்டு கோத்திரமாகிய யூதா பெஞ்சமின் ஆகிய இந்த யூதாவை வந்து எருசலேமையும் வந்து அவங்க சிறைப்பிடித்து பிடித்து போயிட்டாங்க. இப்ப 70 வருஷம் அங்க பாபிலோன்ல அவங்க சிறை இருக்கிறாங்க. இப்படி சிறை இருக்கிற காலத்துல கூட அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தரை நோக்கி அவங்க புலம்புறாங்க. ஒரு சிலருக்கு தேவ ஆவியினால் என்ன செய்யப்படுகிறது, அந்த உணர்த்துதல் வருகிறது. அந்த இந்த உணர்வு வருகிற பொழுது தேவ ஆவியினால் இவர்கள் தீர்க்க தரிசனங்களை உழைக்கிறார்கள். இது நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்ற, ஆண்டவர் எரேமியாவை கொண்டு ஒரு தீர்க்கதரிசனம் ஆகிட்டீங்க, கண்டிப்பா நீங்க மனம் திரும்பாட்டி 70 வருஷம் பாபிலோன சிறை இருப்பீங்க. அதுக்கப்புறம் 70 வருஷம் முடிய கர்த்தர் பாபிலோனை நியாயம் விசாரிப்பார். அந்நாட்களிலே கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவின பேரையும் சொல்லித்தான் சொல்றாரு, கோரேஸ் என்கிற ராஜா வருவான், அவன் மூலமாக நான் உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுவேன், அவன் மூலமாக நீங்கள் மறுபடி எருசலேமுக்கு வருவீங்கிற தீர்க்க தரிசனமும் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற நேரத்துல தான் என்ன செய்யறாரு, கோரேஸ் ராஜா ராஜ்யத்துக்கு வராரு. கோரேஸ் ராஜா ராஜ்யத்துக்கு வந்த அப்புறம் அவன் என்ன செய்யறான், அந்த உத்தரவை பிறப்பிக்கிறான், அகதியா இருக்கிற யூதர்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த தேசமாய் எருசலேமுக்கு நீங்க போகலாம், இப்ப நீங்க அடிமையா இருக்கிறீங்க நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லப்பட்ட காலத்துல 3 கட்டமாக யூதர்கள் வந்து பாபிலோன்ல இருந்து வந்தாங்க, சிறையிருப்புல இருந்து வெளியே வராங்க. எப்படி வராங்க, 1st கட்டமாக செருபாபேலுடைய தலைமையில அவங்க என்ன செய்யறாங்க, 1 கட்டம் வராங்க. இவங்க வந்துதான் என்ன செய்யறாங்கன்னா ஆலயத்தை புனரமைச்சு கட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது கூட்டம் வருது, இது எஸ்ராவினுடைய தலைமையில வருது. 3வது கட்டமாக நெகேமியாவினுடைய தலைமையில 1 கூட்டம் வருது. இதுதான் நீங்க அங்க படிக்கிற பெயர்கள் எல்லாம் இருக்கும், இன்னார் இன்னார மகன், இன்னார் இன்னார மகன், இன்னார கோத்திரம், இன்னார கோத்திரம், எதுக்குடா இந்த பேர் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சில நேரம் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு சில நேரம் படிக்கவும் விருப்பம் இல்லாம இருக்கு. என்ன காரியம்டா, யார் யார் அங்க இருந்து வந்தாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அந்த பேர்கள் தான் அங்கே இருக்கிறதுல. அங்கே எரேமியாவில் இருக்கிறது, அடுத்தது நெகேமியாவில் இருக்கிற, சாரி எரேமியான்னு சொல்லிட்டேன், நெகேமியாவில் இருக்கிறது, இஸ்ராவில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற பேர் பட்டியலனா இதுதான், அங்கேருந்து யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்லப்படுது. இப்படி வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுபடியும் கொஞ்ச காலம் ஆண்டவர்களே இருப்பாங்க, மறுபடியும் என்ன செய்வாங்க, பழைய குருடி கதவை திருடி என்ற கணக்குக்கு பழைய மாதிரி அவங்க போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த எல்லா தீர்க்கதரிசனம் கொண்டு பேசிட்டாரு, தானியலை கொண்டு பேசிட்டாரு, எரேமியாவை கொண்டு பேசிட்டாரு, இசைக்கியலை கொண்டு பேசுறாரு. இப்படி ஆண்டவர் பேசி மற்ற தீர்க்கதரிசிகள் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகும், செப்பனியா, ஆகாயம், சகரியா, மல்கியா, இவங்களை கொண்டு பேசுறாரு ஆண்டவர், நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னொரு காரியம் தான் அந்த சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னுடைய வார்த்தைக்கு உங்களால கீழ்ப்படிய முடியலன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமினுடைய மீறுதலை சொல்றாரு. ஆதாம் எப்படி தப்பு பண்ணா, ஆதாமினுடைய மீறுதலின் நிமித்தமாக பாவம் வந்தது, பாவத்தினுடைய விளைவு என்ன, நீங்க பாவத்தின் நிமித்தமாக தான் நீங்க என்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து உங்களால நடக்க முடியல, என்னுடைய வார்த்தையின்படி என்னோட வாழ்க்கையை உங்களால வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றாரு. இந்த நிலை மாறும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து, அதாவது தெய்வத்துவத்துல கிறிஸ்துவாக, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவாக இருந்தவர் மாம்சமாக இயேசுவாக மரியாளுடைய வயித்துல பிறப்பாரு. அவர் பிறந்து அவர் என்னென்னலாம் செய்வாருன்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா சொல்ற, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து செய்த அனைத்து காரியங்களுமே தீர்க்கதரிசிகளினாலேயே முன் உரைக்கப்பட்டதை நிறைவேறினது.
அப்போ எல்லாத்தையும் சொல்றாரு இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு, அதுக்கப்புறம் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிற சொல்றாரு, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறத சொல்றாரு. பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது மட்டும் இல்லாம இந்த யூதர்களுக்கு மட்டும்தானே அவர் கடவுளா இருக்கிறார், யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவது இஸ்ரவேலுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்தினார் அப்படி சொல்றாரு. நான் இஸ்ரவேலுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற அண்ட சிருஷ்டிக்கும் சகல சிருஷ்டிப்புகளுக்கும் நான் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்படி அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த என்னுடைய ஆவையின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யாராவது போய் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்லை, பைபிள் எடுத்து வச்சு போதிக்கணும் இல்ல இல்ல, அந்த ஆவியினாலே எல்லாரும் உணர்வார்கள். அவர்களுக்குள்ளே தேடலை கத்தர் வைப்பார். அப்படி தேடல் வைத்த ஆத்துமார்கள் தேடும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், அவர்கள் எந்த உபதேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இப்ப நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புற மதத்திலிருந்து வந்தவர்கள், அதாவது நாங்கள் புற ஜாதிகள், எங்களுடைய பரம்பரை யூத பரம்பரை கிடையாது. நம்மளுக்குலாம் எப்படி இந்த கடவுளை நாங்க தேடணும்னா, எங்களுக்குள்ளேயே அந்த தேடல் வைக்கப்பட்டது. அந்த தேடல் வைக்கப்பட்டதுனாலதான் நாங்கள் வேற மதத்தை சேர்ந்து வேற உபதேசத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ள தேடல் வந்தது. நாங்கள் எல்லாம் செய்கிறோம், ஏன் எங்களோட வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்குள்ள தேடல் வந்தது. அந்த தேடல் அதை பலவிதமாக நாங்க பார்க்கலாம். அந்த தேடல் மூலமாக என்ன நடந்ததுன்னா, நாங்கள் மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசித்து ரட்சிப்புங்கிற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். இது நமக்கு வைக்கப்பட்ட நிலை. அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டதுதான். நீங்கள் எசேக்கியல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்னு சொல்ற என்ன, ஆதாம் நிமித்தமாக செத்து போயிட்டான், உலர்ந்து போயிட்டான், உயிர் பிக்கிற ஆவி இல்லை. ஆனா இரண்டாம் ஆதாம் ஆக வருகிற இயேசு கிறிஸ்து எங்களை உயிர்ப்பிக்கிறவராய் என்னுடைய ஆவியத்தில் ஊற்றி அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்து பிரமாணத்தின் வாழ்வீங்க. எப்போ? சிலுவைக்கு பிறகு. சிலுவைக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனாலும் அவர் எதிர்பார்த்தது, அவனால வாழ முடியாட்டியும் என்னை படைத்தவர் ஒருவர் உண்டு என்கிற அந்த விசுவாசத்தை கத்தப்பார்த்தார். இப்ப நியாய பிரமாணத்தின்படி ஒருவராலையும் வாழ முடியல, ஒருவர் நீதிமான் கிடையாது. அழகா நிருபத்துல சொல்றாரு, கலாத்தியர் சொல்றாரு, ரோமர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி ஒருவனை நீதிமான இல்லை, ஒருவன் அப்படி வாழல. கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனை பிரமாணம் நியமத்தின்படி ஒருவனும் கை கொண்டு வாழவில்லை. அப்போ ஆனவர் எதை எதிர்பார்த்தார், அவர்களுடைய விசுவாசத்தை தான் பார்த்தார். அவருடைய இருதயத்துல அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து அவர்களை ஆண்டவர் வந்து தன்னுடைய திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துற பார்க்க. இப்படிதான் நம்ம பைபிளை பார்க்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்ப நம்ம ஆதியாக வந்துருந்து மல்கியா வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அந்த நீங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, இது இன்னாருக்கான பாரம், இன்னாருக்கு சொல்லப்படுறது பல இதுகளுக்கும் ஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் யூதா மட்டும் இல்லாம ஏதோமியர்கள், பெலிஸ்தியர்கள், பாபிலோனியர்கள், எல்லா ஜாதிகளுக்கும் அவர்கள் அவர்கள் மீறி நடக்கிற பொழுது அவர்கள் மேல எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வருமங்கிறத தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே எழுதப்பட்டிருக்கு. நீங்க அதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை எடுத்து பார்த்து படிக்காதீங்க, இந்த மாதிரி படிச்சு பழகாதீங்க. ஒரு அதிகாரம் அல்லது ஒரு புத்தகத்தை படிங்க. இப்போ ஒரு தீர்க்கு உதாரணத்துக்கு மல்கியா புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா, மல்கியா புத்தகத்துல நீங்க 3வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பாருங்கள், ஆண்டவர் தசமபாகம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அப்படி நாங்கள் தசமபாகம் கொடுத்தால் கர்த்தர் எங்களை பல கணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு போதிக்கிற வழக்கங்கள் உண்டு, இதுவரைக்கும் போதிச்சவர்களும் உண்டு. ஆனா இதுக்கு பிறகு நீங்க அப்படி செய்யாதீங்க. என்ன எழுதுனா, முதல்ல சகரியா புத்தகத்தை படியுங்க. அது யாருக்கு சொல்லப்பட்டது, அதனுடைய காலம் என்ன, ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஒரு வாக்கு தத்தம் அதுல இருந்தா கூட அந்த வாக்கு தத்தையும் படியுங்க. அந்த வாக்கு தத்தம் கிறிஸ்து மூலமா வருகிற வாக்கு தத்தமா அல்லது நியாய பிரமாணத்தின் மூலமாக வருகிற வாக்கு தத்தம் அனுப்பாருங்க. நியாய பிரமாணத்தின் மூலம் வருகிற வாக்கு தத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது பூமிக்குரியதாக இருக்கும், கிறிஸ்து மூலமாக வருகிற வாக்கு தத்தங்கள் எல்லாமே நித்தியத்துக்குரியதா இருக்கு. இப்படி நீங்க பிரித்து படித்து கொஞ்சம் சிரமந்தான் நோட்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு வயசாச்சு, 60 வயசுக்கு மேலாச்சு, இதுக்கப்புறம் கொப்பி எடுத்து பொன் எடுத்து இல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால கூடும்
ஏன்னா நம்மட பலத்தினாலையும் பராக்கிரமத்தினாலையும் ஒரு காரியம் ஆகுறது இல்லை. பலம் பராக்கிரமங்கிறது வந்து எங்களோட தென்பு வயசு தோற்றம் அறிவு ஞானம் இதனாலலாம் வர்றது இல்லை. ஆவிக்குரிய விஷயம் வந்து வெளிப்படுத்துறது வந்து தேவனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தப்படுகிற விஷயங்கள். ஆகவே தேவனுடைய ஆவியானவரை கொண்டு நீங்க படியுங்க தேடுங்க, நீங்க நிச்சயமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசனத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லித்தர விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில இடத்துல தீர்க்க தரிசி என்று நேரடியா எழுதப்பட்டிருக்கும், சில இடத்துக்கு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்காது. அதாவது எபிரேய பதத்துல வந்து ரோயோ அப்படிங்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ரோயோ என்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா நம்மட தமிழ் பைபிள் இங்க இப்படிலாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா தீர்க்க தரிசி என்று மட்டும் மொழிபெயர்க்கல, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், ஆவியின் மனிதன், காவலன், தேவ தூதுவன் இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசியத்தான் சொல்லுவோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைய திட்டமும் தெளிவுமாக சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு பொருள் தெரிய மாட்டேங்கிட்டீங்கன்னா பொருள் தெரியாது. ஏசாயா வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார், அவருக்கு தெரிய மாட்டேன் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாது, பொருள் தெரியாது. ஆனா என்ன வார்த்தை அங்க சொல்ல சொல்லி அவனுக்கு உத்தரவு வந்ததோ அந்த வார்த்தையை அவன் சொன்னான். ஆனா அவனுக்கு இயேசு கிறிஸ்து இப்படித்தான் பிறப்பாரு, இப்படித்தான் வளருவாரு, இவரு தான் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கல. ஆனா சொல்ல சொல்ல சொல்லி என்ன சொல்லப்பட்டதோ அதை அவன் சொன்னான். இதுதான் தீர்க்க தரிசிகளுடைய எல்லாருடைய காலகட்டத்திலேயே அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டது, வெளிப்பாடு கிடைத்தது. எல்லாத்துக்கும் வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அடுத்தது இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதனை இருக்கும், கண்டிப்பு இருக்கும், எச்சரிப்பு இருக்கும். போதனை கண்டிப்பு எச்சரிப்பு இருக்கும். இதுல என்ன சிறப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா தேவனை குறித்து மனிதனுக்கு அறிவு கிடையாது. ஆண்டவர் வந்து விரும்புற காரியம் என்ன தெரியுமா, அவரை குறித்து அறிகிற அறிவு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வந்து சொல்ற காரியம், நான் பலியை விரும்பவில்லை, இரக்கத்தை விரும்பவில்லை, என்னத்தை விரும்புகிறேன், என்னை குறித்து அறிகிற அறிவு. நமக்கு நித்திய ஜீவனண்டா என்ன தெரியுமா, நம்ம நிறைய பேர் என்னமோ நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனண்டா என்னன்னு பொருள் கொடுக்கப்படுறது தெரியுமா, மெய்யான தேவனாகிய பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். யோவான் 17:3. அப்ப அவரை குறித்து அறிகிற அறிவு, நீதிமொழிகளர் வசனம் இருக்கு, ரெண்டு அறிவு நமக்கு மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னா ஆத்மா தன்னை குறித்து அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லப்படுது. நமக்கு ரெண்டு விஷயம் அந்த பூமியில, எதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, நான் ஆராதிக்கிறவர் என்னை சிருஷ்டித்தவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு. அடுத்தது நான் யார், ரெண்டு அறிவு மிக முக்கியமான அறிவு. உங்களை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா, ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், இந்த பூமியில நாங்க ஏன் பிறந்திருக்கிறோம், எதுக்காக நாங்க வாழ்றோம், இந்த பூமியில மனுஷனும் வாழ்றோம் மிருகங்களும் வாழுது, மிருகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிறக்குது, அப்புறம் அது அதுக்கு தேவையானதை பிடிச்சி சாப்பிடுது, வளருது, அப்புறம் அது இன்னொரு ஜோடியோட சேருது, அதுக்கப்புறம் அது குட்டிங்களை பெத்து போடுது, இப்படியே போகுது வைப்பு. இதுதான் மனிதனுக்கு வைக்கப்பட்ட வாழ்க்கையா, இதுக்குத்தான் நம்ம இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா, இந்த ஓட்டம் தான் எங்களுக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பணும். நீங்க எழுப்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான உங்களுக்கு விட கொடுப்பாரு, நீங்க ஏன் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டீங்க, நீங்க இந்த பூமியில படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்றோம், கல்யாணம் கட்டுறோம், புள்ள பேக்கிறோம், பாட்டி ஆகிறோம், கொள்ளு பாட்டி ஆகிறோம், அப்புறம் செத்து போறோம், செத்து பண்ணதுக்கு அப்புறம் எங்க போக போறோம், என்னங்கட வாழ்க்கை, இந்த பூமியில வாழ்ற 120 வருஷம் தான் அங்கட வாழ்க்கையா, அதுதான் ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள கேட்கணும். இதை குறித்த அறிவர்களுக்கு முதலாவது இருக்கணும். நான் அது இதுக்கு தான் உங்களை ஃபோக்கஸ் பண்றேன். அதிகமாக ஒன்று, தேவனை குறித்து அறிகிற அறிவு. ரெண்டாவது, உங்களை குறித்து, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து அறிந்திருக்கணும். இந்த ரெண்டு அறிவும் இருந்தா இந்த பூமி உங்களுக்கு பரலோகம், இந்த பூமியை உங்களுக்கு சொர்க்கம். இந்த ரெண்டு அறிவு இல்லாததுனால தான் எங்களுக்கு இந்த பூமியை நரகமா தெரியுது, கஷ்டமா இருக்கு வாழ்க்கை. ஏன் ஜெபத்துல அழுகையும் புலம்பலும் லிஸ்ட் மளிகை லிஸ்ட் மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல லிஸ்டோட போய் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரெண்டு தான். யாரும் கோபிக்காதீங்க, இதான் உள்ள உண்மை. உண்மையை சொல்ல சொன்னா கொஞ்சம் கசக்கும் தான், பொறுத்துக்கோங்க, இதான் உண்மை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட நிதான் நீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் குறித்த அறிவு, அறிதல், தெரிந்து கொள்ளுது, ரெண்டு இருக்கு. தெரியுங்கிறது வந்து மேலோட்டமா இருக்கிறது, அறிதல்ங்கிறது உறவோட சம்பந்தப்பட்ட விஷயம்.
அறிதல் இருக்கிறதா அப்படின்னு நம்மை நாமே சோதிச்சு பாருங்க. அதனால என்ன செய்யற ஆண்டவர் இந்த ஆதாம் நிமித்தமாக இந்த அறிதலை மனிதன் இழந்துட்டான். அதனால என்ன செய்யறாருனா தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய பண்பு, தேவனுடைய சாயல், அவர் யார் என்கிறத வெளிப்படுத்துறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்துறார். இரண்டாவது காரியம், பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் தண்டனையை குறித்தும் விளங்கப்படுத்துறாரு தீர்க்க தரிசன புத்தகங்கள். மூணாவது காரியம், இயேசு கிறிஸ்துவாகிய மேர்சியாவை குறித்து, மேர்சியா மூலம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. மூன்று காரியங்களும் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ தீர்க்க தரிசன புத்தகத்துல இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாலிப்டிபிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்பாலிப்டிபிக்ங்கிற வார்த்தை ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கும் போது யாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கும் அது, ஆனா அதுல வேறொரு விஷயம் அடங்கி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எசைக்கேல் 28வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தீரு ராஜாவை குறித்துதான் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தீரு ராஜாவுக்கு வரப்போகிற பாரம், அவனுக்கான பாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா, விழுந்து போன தூதன், நம்ம இன்னைக்கு சொல்றோமே சாத்தான்னு சொல்றோமே, இந்த விழுந்து போன தூதனை குறித்து அங்கதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தீர்க்க தரிசன புத்தகங்களை நாங்க படிக்கிற பொழுது ஒரு காரியத்தை சொல்வது போல இருக்கும், ஒருத்தருக்கு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அது இன்னொரு பொருளை உடையதா இருக்கும், இன்னொரு சம்பவத்தை அல்லது இன்னொரு காரியத்தை அது மையப்படுத்துறதாக இருக்கும். அப்ப இதுக்கு எல்லாமே வந்து தேவ ஆவியினுடைய உதவி மட்டுமே வேண்டும், வேற உதவி தேவையில்லை. உங்களுக்கு தேவ ஆவியானவர் இருந்தால் மட்டுமே போதுமானது என்றுதான் நான் சொல்லுவேன். ஆகவே அவருடைய உதவியோட நீங்க படியுங்க, நிச்சயமா அந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. இப்போ தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு இருக்கிற தீர்க்க தரிசனத்துக்கும் புதிய ஏற்பாடு இருக்கிற தீர்க்க தரிசனத்துக்கும் இடையில வித்தியாசம் உண்டு. பழைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் சரி, எப்படி இருக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டுல உள்ளதைத்தான் அதிகமாக செய்கிறார்கள். புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட நிலையை குறைவானவர்கள், அதாவது சிலர் தான் செய்கிறார்கள். பலர் வந்து பழைய ஏற்பாட்டை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஊழிய செய்றாங்களே, புயல் வரும், காற்று வரும், பஞ்சம் பெரும், இது வரும், அது வரும், இந்த லிஸ்ட் போடுறாங்களே, இந்த வருஷ முதலாவது வருஷத்துல அண்டர் அந்த இரு என்ன சொல்றது 2019 அந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லா அவங்க ஜபம் பண்ணி 2020 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்ற லிஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன மெத்தட் அதுலதான் இருக்கிறாங்க. அவங்க இதுல பெரிய பெரிய இதெல்லாம் இருக்காங்க, எனக்கு அவங்கள எல்லாம் பிரியப்படுத்தணும் அவசியம் எனக்கு இல்லை, உள்ளதான் உள்ளபடி நான் சொல்லணும். ஆகவே தீர்க்க தரிசனம்னு நீங்க கேட்கிறவங்களுக்கு அந்த வாஞ்ச ஆர்வம் எல்லாம் கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை மிஞ்சின தீர்க்க தரிசனம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. என்ன இந்த பூமியில என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாமே ஒரு மத்திய 24வது அதிகாரத்துல கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கு மிஞ்சின தீர்க்க தரிசனம் ஒன்று நமக்கு தேவையில்லை, அதாவது உலகத்தை குறித்தும் உலகத்து காரியங்களை குறித்தும். ஆனா புது உடன்படிக்கையில நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தினுடைய நிலை வேறு. இப்ப 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள்னு சொல்லிக்கிறாரு. அந்த இடத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வந்து பழைய ஏற்பாடு இருக்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்லி சொல்றாங்க, அல்லது இன்னைக்கு பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லவில்லை. சபையிலே வந்து 5 விதமான ஊழியங்கள், அதாவது 4 விதமான ஊழியங்கள்ல 2வது நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது வந்து தீர்க்க தரிசிகள். அந்த தீர்க்க தரிசிகளுக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க மாதிரி தான் இவங்க இருக்கணும்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு அது பிரித்து பார்க்க தெரியாதனால, ஓ தீர்க்க தரிசனம் இப்படித்தான் இருக்கணும்னு நாங்க பழைய ஏற்பாடுல இருக்கிற மாதிரியே இதை நாங்க நினைச்சுக்கிறோம், இதே நாங்க அப்படியே போதிக்கிறோம், அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகளுடைய நிலை வேறு. புது உடன்படிக்கையில் இருக்கிற தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசிகளுடைய நிலையும் வேறு, ரெண்டும் ஒன்றே கிடையாது. அதை நாங்க பிரித்து பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசிகள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காலம் வச்சிருந்தாரு. அதை நம்ம பைபிள்லயே இருக்கு, சொல்றாரு என்னன்னா, மத்தேயு 11வது அதிகாரத்துல 12வது வசனத்துல சொல்லுகிறாரு. என்ன சொன்னா, மத்தேயு 11:12, யோவான் ஞானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுவார்கள்,
நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் யாவும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு வருகிற வரும் வரைக்கும் தான் ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேச வேண்டியிருந்தது. இதைதான் எபிரேயர் 1:1 சொல்லுகிறாரு, பிதா தேவன் பிதாக்களுக்கு முப்பிதாக்களுக்கு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக திருவுலகம் பற்றினார். அதாவது பிதா தன்னை குறித்து வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய சித்தம் திட்டம் எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு, இந்த காலம் யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில வரும் வரைக்கும் தீர்க்க தரிசிகளை கொண்டு தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். 2வது கட்டம், இயேசு கிறிஸ்து தேவனே மனுஷனாக வந்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய 30 இருந்து அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுகிற வரும் வரைக்கும், உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறாரே அந்த காலம் வரும் வரைக்கும், தேவனே மனுஷனாக வந்து மனுஷிக உடல்ல இருந்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. குமாரன் மூலமாக திருவுலவம் பற்றுவது அவருக்கு சித்தமாயிருந்தது. அடுத்தது எப்படி சொல்றாரு, அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு பரிசுத்தாவியான் ஊற்றப்படுறாரு. இப்ப பரிசுத்தாவியானவர் மூலமா தான் என்ன செய்யறாரு, தேவனுடைய திட்டம் சித்தம் எல்லாவற்றையும் செய்யறாரு. பரிசுத்தாவியான் மூலமா தான் வெளிப்படுத்துறாரு. இதான் இப்ப நமக்கு வைக்கப்பட்டிருக்க. அப்ப 3 கட்டங்களாக நாங்க பிரிச்சு பார்க்கணும். அப்படி பிரிச்சு பார்க்கும் போதுதான் எங்களுக்கு தெரியும் அப்ப என்ன நிலை வைக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவர் வந்து ஒரு சில ஊழியக்காரர் மூலமா மட்டும்தான் நம்மளோட பேசுவாரா, ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டாரா, அவர் என்ன ஏதாவது கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரா, நான் இவங்களோட மட்டும்தான் பேசுவோம் உங்களோட எல்லாம் பேச மாட்டேன்னு, அதான் மனுஷனுடைய அறிவு. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, நான் என்னை குறித்து அறிகிற அறிவை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத எரேமியா 31 அதிகாரத்துல சொல்லுகிறாரு. 31 அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறாரு, இனி ஒருவனும் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ளு போதிப்பதில்லையா. இனி எங்களுக்கு ஒரு பழைய ஏற்பாடு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி மாதிரி எல்லாம் வந்தவங்களுக்கு சொல்ல தேவையில்லையா. ஏன் சொல்ல தேவையில்லைங்கிறாருன்னா, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். இதையேதான் எபிரேயர் 8 அதிகாரத்துல 8 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் சொல்லுகிறாரு. இந்த புது உடன்படிக்கை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாரு, என்னுடைய என்னை குறித்து அறியும்படியாக என்ன செய்வேன்னா, வந்து என்னுடைய ஆவியின் மூலமாக நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நீ அறியப்படுத்துவேன், உங்களுக்கு உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. யோவான் 14 அதிகாரத்துல சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பிதா உங்களுக்கு என்னுடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை தருவார், அவர் உங்களோட என்றென்றைக்கும் கூடவே இருந்து அவர் என்ன செய்வாரு, சகல சத்தியத்தை உங்களுக்கு போதித்து அந்த சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார் என்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த நிலையெல்லாம் நாங்கள் என்ன செய்யப்படணும், பிரித்து பார்க்க வேண்டும். இதை குறித்து தான் பேதுருடைய நிருபத்துல சொல்லுகிறாரு. 2 Peter 1:19 சொல்லுகிறாரு, சாரி 2 Peter 1:19 சொல்லுகிறாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து உங்கள் இருதயங்களில் பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தானத்திலிருந்து பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதாவது இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டா, அதுக்கு என்ன சொல்ற உண்டோ, பொழுது விடிந்து விடிவள்ளி உங்களுடைய இருதயத்துல உதிக்கணுமா. யார் அந்த விடிவள்ளி? அதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் நாள் வரும் வரைக்கும் உங்களுக்கு தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசன வசனங்களும் தேவை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவர் உங்களுக்கு போதிப்பார். இப்ப சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, தீமை தேவையில் ஒரு வசனம் இருக்கு,
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த தேவ வாக்கியங்கள் எதை சொல்லு தெரியுமா? அதெல்லாம் பழைய ஏற்பாடு தான் சொல்லுது, புதிய ஏற்பாடை சொல்லல. தீமத்தேயுக்கு பவுல் நிருபங்கள் எழுதும் பொழுது நிருபங்களோ புதிய ஏற்பாடோ கிடையாது. அப்ப பவுல் அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் எது அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு தான் சொல்லுகிறாரு, பழைய ஏற்பாடு உள்ள காரியங்களை தான் சொல்றாரு, அந்த நிலையத்தான் அங்க சொல்றாரு. ஆகவே இப்ப நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு நபர் தேவையில்லை. தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, இருந்து அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறாரு. இதே தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதோட இந்த மல்கியா புத்தகத்துல இருந்து மத்தேயு நம்ம பைபிள்ல பாக்குறோம், முன் இருக்கிற புத்தகம் முதல் புத்தகமா சுவிசேஷத்துல பாக்குறோம். ஆனா மத்தேயு எழுதப்படல, மார்க் தான் எழுதப்பட்டது. மல்கியாவில இருந்து மார்க்கு சுவிசேஷம் பெறும் உள்ள கால பகுதியில ஆண்டவர் என்ன செய்தாரண்டா, இவங்களுக்கு என்னத சொன்னாலும் இவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேது, நான் சொல்றது ஒன்றுமே அவங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காலகட்டத்துல பேசவே இல்லை. ஆண்டவர்ல காலகட்டத்துல அமைதியாக இருந்தார். அது இஸ்ரவேலுக்கு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாட்களில் தீர்க்க தரிசிகள் யாரும் கிடையாது. சொல்ல வேண்டியதெல்லாம் மல்கியாவோடய ஆண்டவர் முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் சொல்லல, அதுக்கப்புறம் பேசல அப்படிங்கிறத யூதர்கள் விசுவாசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம பைபிள் சபைக்கு உரிய இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா இதுல 66 புத்தகம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க அதை பிரிச்சுட்டாங்க. இந்த காலகட்டத்துல ஆண்டவர் யார் கூடயும் பேசல. ஏன்னா மல்கியா புத்தகத்துல கடைசியா முடிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தருடைய தூதன் வெளிப்படுவான். அதாவது எலியாவினுடைய ஆவியை உடைய யோவான் ஞானகன் தான் அங்க வெளிப்பட போறான், எலியா வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால. இனி இதுக்கு எலியா வரும் வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் யார் சொன்னாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் முடிச்சுட்டாரு. அந்த சொல்றாரு எலியா வருவான்னு சொல்லி, எலியா வந்தாதான், எலியா வந்து சொன்னாதான் நாங்க கேட்போம். அந்த எலியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஞானகன். அப்போ இந்த யோவான் ஞானகன் வருகிற அந்த நாள் வரைக்கும் அதுக்கு இடையில உள்ள அதுக்கெல்லாம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு இடையில புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது இது வரலாறு பூர்வமான காரியம். இந்த வரலாற்று புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கத்தளைகளை இருந்தவங்களுக்கு தெரியும், ஒன்று மக்க பெயர், ரெண்டு மக்க பெயர், சூசன் ஆளின் சரித்திரம், மோசையினுடைய வெளிப்பாடு, சாலமோனுடைய ஞானம், சீகா அதாவது சீகாமினுடைய ஞானம், அடுத்தது பாரூக்கினுடைய மடல், பாரூக்கினுடைய கடிதம். பாரூக்குன்னு சொன்னா எரேமியாவினுடைய நண்பர், எரேமியாவுடைய காலத்துல வருகிறவர். இவர்களாம் எழுதினாங்க. ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டாரு, எலியா தான் வரணும், எலியா தான் வந்தாதான் நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி. எலியாவுக்கு இடையில யாராவது யாரு கடவுளோட பேசினாங்க, ஆவியானவங்களுக்கு வெளிப்படுதுன்னு சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியில இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. இதுதான் படி ஏற்பாட்டுக்குரிய கால பகுதி. நீங்க படியுங்க, வாசிங்க அதிகமாக. எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பைபிள்ல இருக்கிற வசனங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும். நிறைய பேர் வந்து இதை சொல்றான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நிறைய ப்ரேயர்ன்னு ஓடுறீங்க, எல்லா ப்ரேயருக்கும் ஜாயின் பண்றீங்க. இந்த நாள்ல இருந்து ஒரு ப்ரேயரை கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு பைபிள் எடுத்து வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவனும் என்ன, நீங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து ஒரு அளவுக்கு தான் எங்களுடைய குழந்தை பருவம், இப்ப நாங்க வந்து வளர்ற பருவத்தில் இருக்கோம். அப்போ நீங்க சொந்தமாக பைபிள் எடுத்து படிச்சு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட நிதானிங்க. ஒரு ப்ரேயருக்கு போகாட்டி ஒன்றும் குடிமொழி போகாது என்றார் ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்னுடைய வேதத்துக்கு செவி கொடுக்காதவன், என் வேதத்தினுடைய அதுக்கு கீழ்ப்படியாதவனுடைய ஜெபம் அருவறுப்பானது. அப்ப நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும், நிலைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்காக எடுக்காதீங்க, நீங்க வளரணும், சத்தியத்தை நீங்க வளரணும், பைபிள் வாசிக்கணும். ஒரு ப்ரேயரை கட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தீங்க, இவ்வளவு நாள் ஜெபிச்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க, ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஒரு டைம் எடுத்து நீங்க பைபிளை எடுத்து வாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட தேடுங்க. இது என்ன, எனக்கு விளங்கப்படுத்துங்கன்னு தேடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அது புரியலையா,
எனக்கு கூட நீங்க கேட்கலாம், இல்ல வளர்ந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சு வளர்ந்தவங்க இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தவர்கள், அவர்களிடத்துல கேளுங்க இதுக்கு என்ன பொருள், இது என்ன அர்த்தம், இது என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க. சும்மா அவங்க சொல்லுவாங்கன்னு நீங்க காலாட்டி கொண்டு கேட்டுருக்கீங்க, அப்படியே நாங்கள் எல்லாம் கத்தர் வெளிப்படுத்த மாட்டாரு. உங்களுக்கு தேடல் இருக்கணும், உங்களுக்கு முயற்சி இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு யுத்த காலத்துல போய் நாங்க ஜெயிக்கணும்னா பிராக்டிஸ் இல்லாம நாங்க போய் ஜெயிக்க முடியாது. ஓட்ட பந்தயத்துல ஓடுறதுனால ஓடி பழகணும். அதே மாதிரி நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு தேடலும் வாஞ்சையும் இருக்கிறதோ அவ்வளவுத்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் பட்ச பாதம் இல்லாத தேவன். உங்களுக்கு நீங்க தான் எடுக்கணும் முயற்சி. நீங்க எடுத்து பிரயாசப்பட்டு இது எனக்கு என்னன்னு தெரியணும், ஆவியானவரோடு அவரோட சம்பாசிங்க, அவரோட தேடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அடுத்த பகுதியில நாங்க அடுத்த நாளைக்கு எடுக்க போற பகுதியில என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மல்கியாவில இருந்து இந்த மார்க்கு சுவிசேஷம் வரும் வரைக்கும் உள்ள காலம் இதுல 600 வருஷம் என்று சொல்றாங்க. இந்த 600 வருஷத்துக்குள்ள அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னதா, இந்த 600 வருஷத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாட்டி சுவிசேஷ புத்தகத்துல நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது. எப்படி 600 வருஷத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாட்டி சுவிசேஷ புத்தகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களும் உங்களுக்கு புரியாது. சதுசேயர், பரிசேயர், எசனேயர், செலேத்தியர் இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்தவங்க. நாங்க வந்து பழைய ஏற்பாடுல எங்கேயுமே சதுசேயர் பரிசேயரை கொடுத்து நாங்க ஒரு வார்த்தை கூட நாங்க படிக்க முடியாது. ஆனா புதிய ஏற்பாடுல அவங்க இருப்பாங்க, எப்படி இவங்க வந்தாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்ததை பார்த்து